தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். அவங்களை நம்பி ஏதும் சொல்ல முடியாது. பின்வாங்கிய ஊட்டகவியாளர் மாதேஷ் இந்த தலைப்பில் தான் இந்த காடலியிட பேசுகிறக்கோ. அதாவதுங்க, ஆதன் தமிழில் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்துருந்தாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா திமுகவின் அரசியல், அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் பற்றி எல்லாம் தெளிவாக பேசியிருந்தார். இதில் மாதேஷ் அவர்களுக்கு சவுக்கு சங்கர் ஒரு பெட் ஒன்று கட்டியிருந்தாருங்க. அதற்கு சம்மதிக்காமல் மாதேஷ் அவர்கள் பின்வாங்கியிருக்காரு. முதல்ல அந்த காணொலியை நான் இணைச்சி வர்ற நீங்களே பாருங்கள். ஈச்சனாரி பாளையத்திலையும் ஆட்சி பள்ளம்னு நினைக்கிறேன், இது ரெண்டு இடத்துலயும் முதல்வர் கூட்டம் நடத்திய இடம் ஜி ஸ்கொயரோட லேஅவுட்டா மாறலன்னா மாதேசி துணியே விட்டுணும். ஒத்துக்கிறீங்களா? அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எல்லாம் பேசக்கூடாது. இந்த ரெண்டு நாள் கூட்டம் நடந்துட்டு இருக்கு, கோவை ஈரோடு, இந்த ரெண்டு இடமும் ஜி ஸ்கொயர் லேஅவுட்டா மாறலன்னா நீங்க ஜேர்னலிஸ்ட் விட்டு போயிடும். மாறிடுமா? நான் கேட்டதுக்கு பதில் பாக்கலாம் சார். இப்ப ஏங்க பெட்டுக்கு வாங்க, பெட்டு கட்டவானே அவங்களை நம்பி எதுவும் சொல்ல முடியாது சார். தெரியுது இல்ல அமைதியாக திமுகவை நம்பி எதுவும் சொல்லிவிட முடியாது என உபி மாதேஷ் அவர்கள் பின்வாங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க மாதேஷ் அவருடைய இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.